Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Precious God. Precious, precious Holy Spirit. Avianore, Nandri Kartave, Nandri Andavare. Thank you, Jesus, for this day. Lord, we thank you. Yesuve umakku nandri. Kartare umakku nandri. Parisutha avianore umakku nandri. ஆண்டவரே இந்த கால வேலையில் அப்பா உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட குடும்பத்தையும் அப்பா அவங்க சுத்தி இருக்கிற ஜனங்களும் உங்க பாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேப்பா. கர்த்தாவே உண்மை துதிக்கிற நாவு, இந்த நாவை நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. எங்களோட நாவுகளை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாவுகளை பாதுகாத்து ஆண்டவரே, பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அறிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா துதி நாவாக எந்த நேரம் சரி உமக்கு துதிக்கிற நாவாக, உமக்கு இதயத்துக்கு ஏற்ற பரமாக துதிக்கிற நாவாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்னைக்கு இந்த நேரத்துல அப்பா, இந்த கால வேலையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாவு உமக்கு ஏற்றப்புறமாக அந்த காரியம் மட்டும்தான் பேசத்தக்க. இந்த நாவு எந்த வார்த்தை அறிக்கிறதோ அந்த வார்த்தை உமக்கு இதயத்துக்கு ஏற்ற பிரகாரமான வார்த்தை அது கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியன நிரம்பி நிறைவேறும் அப்படி நின்று நாங்கள் விசுவாசிக்கணும் அப்பா. எந்த நேரம் சரி அப்பா, நாங்கள் அறிக்கிற போதும் எங்கள் நாவது உங்களை துதிக்கணும், நாங்கள் அறிக்கிட்ட பிறகும் எங்களோட நாவு உண்மை துதிக்கணும் அப்பா. எங்களை அற்புதமாக ஆண்டவரே நீங்க வழி நடத்தணும் இந்த நேரத்தில் அப்பா. இந்த காலகட்டத்தில் அப்பா நாங்கள் கோத்ரூ பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த காலவையில் நாங்கள் கேட்க போற இந்த வார்த்தை ஆண்டவரே உம்மோட வார்த்தை தெய்வீக பயத்தோடு ஆண்டவரே, தெய்வீக பயத்தோடு உண்மையாகவும் தேவனோட வார்த்தைக்கு கீழ்பட்டு ஆண்டவரே இந்த வார்த்தை என்னாவது புறப்பட்டு வர இந்த வார்த்தை அப்பா உமக்கு இதயத்துக்கு ஏற்றப்புறமான அந்த வார்த்தை ஜனங்கள் மத்தியில் எடுத்து கொள்ளும் போது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அப்பா, புதுமையான மாற்றம், அற்புதமான மாற்றம் ஆண்டவரே. அதை வந்ததுக்காக நன்றி. அதை பார்த்து ஓ லெட் தேர் பீ லைட், ஒளி வந்தது இயேசு நாமத்தில், ஒளி புறப்பட ஒளி வந்தது என்று அந்த மாதிரி அறிக்கிற இந்த வார்த்தை, விசுவாசத்தில் அறிக்கிற இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியம் நீ செய்ததுக்காக நன்றி, அதிகமாக செய்ததுக்காக நன்றி அப்பா. இந்த விடுதலை நீ கொடுத்ததுக்காக நன்றி, சிந்தனையில் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி, அம்மோட ஆத்மால் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, ஆவின் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. Thank you Jesus, bless this day Father, bless this day and bless those who are here Father hearing your voice, let there be obedience. இந்த நேரத்தில் அப்பா உருமனமும் கீழ்படிதலும் அறிக்கிடுகிறேன் அப்பா. உன் வார்த்தைக்கு உருமனமும் உரு சிந்தையும் அப்பா, உன் வார்த்தைக்கு கீழ்படிதல் அறிக்கிடுகிறேன் அப்பா. Let there be obedience in Jesus name to your word, let there be utmost obedience in Jesus name. Obedience is better than sacrifice and we declare the obedience be in this place in Jesus name. Amen. Amen. Okay, thank you so much. மறுபடியும் நீங்க எல்லாம் வந்ததுக்காக. ஓகே, இன்னைக்கோட தலைப்பு வந்து இஸ் பார்ட் ஒன். ஓகே, பார்ட் ஒன். ஏன்னா எப்போதும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷேர் பண்ணும்போது எப்போதும் பார்ட் ஒன் பட்டு இருக்கும். ஓகே, பிகாஸ் நான் எல்லாத்தையும் நான் ஐ டோன்ட் கிவ் எவ்ரி திங். ஓகே, ஸோ பிகாஸ் அந்த டைம் குறித்து இது போதும், இதை எடுத்து நம்ம செயல்படுத்துவோமே. ஓகே, பிகாஸ் ஐ எம் அ பர்சன் தட் ஐ டோன்ட் நோ ஆண்டவர் இந்த மாதிரி காரியத்தை என் லைஃப்ல செய்திருக்காரு. என்னன்னா ஐ எம் அ டெக்னிக்கல் பர்சன். அதாவது எடுத்துட்டு ஓகே ஆண்டவர் வந்து ரெவலூஷன் கொடுத்துட்டாரு, இந்த ரெவலூஷன் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அதை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் நம்ம லைஃப்ல எப்படி மாத்துவாரு அப்படின்னு நான் டெஸ்ட் பண்றாரு. சோ நான் டெஸ்ட் பண்ணும்போது சரியான வலி வலிக்கும், உடம்புல பயங்கரமா வலிக்கும். உடம்பு வலி சொல்லல, இருதயத்தின் வலி, சிந்தையில பயங்கர வலி வரும், போராட்டம், ரைட் ஆர் நாட். பிகாஸ் ஆண்டோட வார்த்தை அந்த ரெவலூஷன் வந்து அது ஒரு என்னது மாம்சமாக மாறும்போது, அந்த மாம்சத்தை நம்ம வாழ்க்கையில அடையும் போது டெஃபினட்லி வலி இருக்கும், டெஃபினட்லி வலி இருக்கும், வலி இல்லைன்னு இல்லை, இருக்கும். சில நேரத்துல வலி லேசா இருக்கும், சில நேரத்துல வலி அதிகமா இருக்கும். ஆனா அந்த வலியை வந்து எப்படி மேற்கொள்றதுன்னு நம்மள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறனால தான். அவர் பேர் என்னன்னா ஹெல்பர். ஓகே, த ஹெல்பர், அவர் பேரு ஹெல்பர். ஹெல்பர்னா சாதாரணமான படுத்துக்க கூடாது, ஹெல்ப்னா என்னது, உதவி செய்யறவரு, உதவி செய்யறவரு. ஏமேன். ஸோ அவர் இருக்கிறனால மேற்கொள்ள வைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்துல வந்து ஐ வாண்ட் டு ஷேர். ஓகே, அஜாக் பிளீஸ் பி ரெடி அஜாக், தமிழ்ல கொஞ்சம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. ஓகே, இன்னைக்குள்ள தலைப்பு வந்து நோ யோர் ரைட்ஸ். ஓகே, நோ யோர் ரைட்ஸ்,
speak with authority supernaturally. All right, know your rights வந்து பக்கத்துல birth right அப்படி போட்டுச்சுங்களேன், பிறந்த சூரா இது என்னோட வாசை. ஓகே, நோ யோர் ரைட்ஸ் பக்கத்துல பர்த் ரைட் போட்டுச்சுக்குங்க, ஸ்பீக் வித் அத்தாரிட்டி சூப்பர் நேச்சுரலி. இதுதான் இன்னைக்கு தலைப்பு. ஆனா இன்னைக்கு நான் பேச போறது வந்து நோ யோர் ரைட்ஸ் மட்டுமே தான். அத்தாரிட்டி பத்தி நான் பேசல, அத்தாரிட்டி வந்து அடுத்த வாரம் அந்த அத்தாரிட்டியோட எப்படி பேசுறது, இயேசுவின் நாமத்துல எப்படி பார்த்து அறிக்கிடுறது, என்ன மாதிரி நடக்கிறது, இது எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். அதே சமயத்துல எங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, எப்படி நம்ம அறிக்கிட்டோம், ஓகே, அந்த பர்த் ரைட்டை வச்சுக்கிட்டு ஆண்டர் கொடுத்த பர்த் ரைட்டை நம்ம எப்படி அறிக்கிட்டோம், எப்படி மாம்சமாக அந்த வார்த்தை ரெவலேஷன் வந்தது, அந்த ரெவலேஷன் பெற்றுக்கொள்ளும்போது எப்படி ஆண்டர் நாங்கள் துதித்தோம் அப்படின்னு எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வீக். ஸோ அதனால இந்த டாபிக் வந்து அடுத்த வாரம். இப்போதைக்கு பர்த் ரைட், இந்த பர்த் ரைட், இந்த ரைட்ஸ் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணுறது வந்து மீனிங் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் மீனிங் தெரியும் பர்த் ரைட், ஆங்கிலத்தை சொல்றேன். ஓகே, பர்த் ரைட்னா என்ன, பர்த் ரைட்னா அது ஒரு ரைட்டு. ஓகே, அது ஒரு ப்ரிவிலேஜ், அது ஒரு பொசஷன், ஒரு பர்சனுக்கு என்டைட்டில்மெண்ட். ஸோ நான் நம்ம பிறந்தோன்னா யார் நம்மளோட அப்பா, யார் நம்மளோட அம்மா, ஓகே, அது பர்த் ரைட்டு. ரைட், ஸோ நம்ம எந்த இது எந்த கோத்திரம், அதாவது அப்பா அம்மாக்கு அங்கங்க பேர் இருக்கோம்ல. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட், நான் ஜாதி பற்றி சொல்ல, நான் கோச்சிரை சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம அப்பா அம்மா அவங்க பேர். ஸோ நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறந்திருக்கோம், நம்ம வாங்கினோம் அப்பா அம்மாவை நம்ம வாங்கலை, ரைட்டோன்னா அது நம்மளோட பர்த் ரைட். ஓகே, ஸோ பாருங்கள், நம்ம பிறந்தோடனே பிறந்த சூறா கொடுத்துட்றாங்க. பிறந்த சூறா என்ன இருக்குது, அப்பா அம்மா பேர் இருக்குது, எங்கே பிறந்தோம், எத்தனை மணிக்கு பிறந்தோம், ஓகே, அப்பா அம்மா அவங்களோட வயசு என்ன வேலை பாருங்கள், எல்லாமே டீட்டெயில் பிறந்த சூறாவில் இருக்குது. இதே பிறந்த சூறா ஆண்டவர் கார்டன் ஆஃப் ஈடனில் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இன்னைக்கு நான் ஒரு கார்டன் ஆஃப் ஈடனை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன் உங்ககிட்ட. ஓகேயா, என்ன நடந்துச்சு அந்த பர்த் ரைட். ஏன்னா நான் உங்களை திருப்பி கார்டன் ஆஃப் ஈடனுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். அந்த கார்டன் ஆஃப் ஈடன் கூட்டிகிட்டு போகும்போது உங்களோட மைண்ட் எல்லாத்தையும் நீங்கள் என்னென்னமோ கற்றுக்கிட்டீங்களோ, என்ன கற்றுக்கிட்டீங்களோ, எல்லாம் நல்ல காரியம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல பாஸ்டர்ஸுங்க கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் இன்னைக்கு மறுபடியும் போவோமே கார்டன் ஆஃப் ஈடனில், என்ன ஆண்டவர் நம்ம கிட்ட பேச போறாரு, கார்டன் ஆஃப் ஈடன்ல என்ன சொல்ல வராரு, கார்டன் ஆஃப் ஈடன்ல என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாரு, அது நம்ம என்ன அதை எடுத்துட்டு எந்த இடத்துல கணா போனிச்சு, மறுபடியும் திரும்பி நம்மளுக்கு கொடுக்கும் போது நம்ம எப்படி பயன்படுத்த போறோம், இதுதான் வந்து நெக்ஸ்ட் நான் கத்து கொடுக்க போறேன். ஏமேன். பர்த் ரைட், இந்த வந்து டிக்ஷனரியில பர்த் ரைட் வந்து ஒரு ப்ரிவிலேஜ், அது ஒரு ஸ்பெஷலிட்டி, யாரும் எடுக்க முடியாது. அந்த ஸ்பெஷலிட்டி நம்மளுக்கு கொடுத்தனால இந்த நாடு நம்ம நாடு. ஸோ நம்ம நாடுனால நம்மளுக்கு ரைட் இருக்கு ஓட் பண்ண. Can you see? So, பாருங்க, அந்த ரைட்டருக்கு ஓட் பண்ணும்போது, நம்ம ஓட் பண்ணும்போது நம்மளுக்குன்னு ஒரு சந்தோஷம் வரும். ஓகே, நம்ம நாட்டுக்கு நான் ஓட் பண்ணிட்டேன், யாரு எந்த லீடரு எந்த கவர்மெண்ட் வரணும்னு அந்த ரைட் இருக்குன்னு நம்ம ஓட் பண்றோம். பாருங்களேன், இந்த ஒரு ஓட்டிங்கே இந்த ரைட் நம்மளுக்கு இருக்கும்போது கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிற நம்ம எப்படி ஓட் பண்ணணும், எப்படி உரிமையோடு வார்த்தையால் நம்ம ஓட் பண்ணணும், உரிமையோடு நம்ம நிக்கணும். ஏமேன். ஸோ அதுதான் பர்த் ரைட்டு. இன்னொன்று கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில் வந்து போட்டிருக்கு, இது வந்து நான் ஆங்கிலத்தை படிக்கிறேன். சம்திங் தட் இஸ் ரிசீவ்ட் அவர் ஓன் பிகாஸ் சொன்ன மாதிரி வே யூ ஆர் பார்ன் விதவுட் ஹேவிங் டு பி ஒர்க்ட், அதாவது வேலை செய்யாமலே உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் வேலை செய்யலை, உங்களுக்கு பர்த் ரைட் கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ வேலை செய்யாமல் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே சமயத்தில் பீயிங் ஹேவிங் விதவுட் ஒர்க்கிங் ஆர் நாட் ஆர் ஈவன் பீயிங் பாட், வாங்க கூட இல்லையா. ஓகே, ஆனால் நம்ம கார்டன் ஆஃப் ஈடனுக்கு பிறகு கர்த்தரின் ரத்தத்தினால கழுவப்பட்டு வாங்கியிருக்காங்க, ஆண்டவர் திருப்பி வாங்கிட்டார் நம்மள. ஓகே, ஆல்ரைட், நவ வாட் இஸ் ரைட் சொல்லிட்டேன், லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த இந்த வசனம் வந்து ஐ வாண்ட் டு பிகின் வித் ஜான் 3:16. யோவான் 3:16 பாருங்க ப்ளீஸ். John 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரனான குமாரனை விசுவாசிக்கிறான், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஓகே, அப்புறம் Genesis 2:8 எடுத்து வச்சுக்கோங்க. Genesis 2:8, அப்புறம் Genesis 2:15.
அதை எழுதிச்சுங்க ஜெனசிஸ் 2:8 ஜெனசிஸ் 2:15 ஜெனசிஸ் வர்ஸ் 18 வர்ஸ் 18 எழுதி வச்சுக்கோங்களேன் ஓகே நான் ஆங்கிலத்தில் முதல்ல படிக்கிறேன் ஜெனசிஸ் 2:8 ஓகே நான் ஏன் ஜான் 3:16 படிக்க சொன்னேன்னா இந்த ஆரம்பமே ஆண்டவர் நம்மளுக்கு கிறிஸ்துவ கொடுத்தது ஓகே ஸோ வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஹவ் பீன் பாட் வி ஹவ் பீன் ரிடீம்ட் வி ஹவ் பீன் டேக்கன் பேக் பை த லவ் ஆஃப் த ஃபாதர் த்ரூ த ஒபீடியன்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த சன் இன் ஜீசஸ் நேம் ஆமென் ஸோ அதனால தான் இந்த ஆரம்பமே நான் ஜான் 3:16 ஸ்டார்ட் பண்ணுறேன் பிகாஸ் யூ கோயிங் பேக் டு கார்டன் ஆஃப் ஈடன் ஓகே வர்ஸ் 8 The Lord God planted a garden eastward in Eden, and there he put the man whom he had formed. And out of the garden, the Lord God made every tree grow that is pleasant to the sight and good for food. The tree of life was also in the midst of the garden, and the tree of the knowledge of good and evil. Okay? இது எல்லாமே ஆண்டுச்சு நான் ஏன் இந்த வசனத்தை படிக்கிறேன்னா இது நல்லா கவனிங்க வசனம் 9 சாரி ஜெக் முதல் 8 படிங்க Genesis 8 and 9 of சேர்த்து படிங்க Genesis 2:8 and 9 of us yes that's right தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகுக்கும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் ஓகே இந்த வசனம் 9 நான் சொல்றேன் உங்ககிட்ட and out of the ground the Lord God made every tree grow that is pleasant to the sight and good for food பாருங்க ஆண்டவரே அவர் படைக்கும் போது எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா படைச்சிருக்காரு அவரோட கண்ணுக்கு வந்து பிளசனா இருக்கு everything that he has created is pleasant in his eyes ஸோ நல்லா நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க இமேஜினேஷனுக்கு நம்ம போவோம் இன்னைக்கு வந்து எப்படி இமேஜின் பண்றதுன்னு நான் கத்துக் கொடுக்க போறேன் உங்ககிட்ட எப்படி அழகான காரியம் இமேஜின் பண்றது பரிசுத்தமான காரியம் இமேஜின் பண்றது எப்படி நம்ம நல்லதே இந்த சிந்திக்கணும் அதாவது பாருங்க இந்த வசனத்தை போட்டிருக்கு த ட்ரீ ஆஃப் லைஃப் வாஸ் ஆல்சோ இன் த மீட்ஸ் ஆஃப் த கார்டன் அண்ட் த ட்ரீ ஆஃப் த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவல் கூட இந்த கார்டன்ல இருந்திருக்கு ஓகே நம்மளுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு ஓகே இதை வந்து நான் ரொம்ப டச் பண்ணல மெலோட்டமா சொல்றேன் God, everything was pleasing to God. Everything that God did was pleasing to Him. அவருக்கு pleased இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி pleased? ஆல்ரைட் நம்மள 10 மடங்கு கூட சொல்ல முடியாது ஸோ அந்த வார்த்தையை பத்தாது எந்த அளவுக்கு அவர் pleased-ஆ அவர் செஞ்சிருக்காருன்னு ஸோ அதனால நம்ம இமேஜினேஷன் எப்படி இருக்கணும் அவரு pleased-ஆ அவர் செஞ்சதுனால இமேஜினேஷன் என்ன மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு ஆடம் எப்படி வாழ்ந்திருப்பாரு கார்டன் ஆஃப் ஈடன்ல இந்த நெக்ஸ்ட் வேர்ஸ்ல நான் கூட்டிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட அதே சமயத்துல அந்த knowledge of good and evil அந்த மரம் ஸோ இந்த மரமும் இந்த குட் லைஃப் ட்ரீ ஆஃப் லைஃப் இதை தொட்டனால எப்படி மாறுனுச்சு தொடமா இருந்தா மரம் இருந்திருக்கும் ஆனா தொட்டனால மாறினால ஆண்டோருக்கு திருப்பி பிளான் ஓகே God still had the Eddie's plan. Now let's go back, go to verse 15. பதினஞ்சுக்கு போவோம் ஜெக் படிங்க பதினஞ்சு ஜெனசிஸ் 2:15 second genesis la irunga verse 15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஓகே சோ இப்ப ஆடம கொண்டு வந்து ஆண்டவர் நியமிச்சிட்டார் கார்டன்ல சோ அந்த கார்டன்ல வந்து ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காருன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே ஆடம கொண்டு வந்து அந்த கார்டன்ல நிக்க வச்சோன அந்த கார்டன்ல நீயே இரு இந்த கார்டன்ல நீ கீப் பண்ணி நீ டென் பண்ணி சொல்லியிருக்காரு ஓகே தென் தி லார்ட் காட் டுக் தி மேன் அண்ட் புட் ஹிம் இன் தி கார்டன் ஆஃப் ஈடன் டு டென் அண்ட் கீப் இட் சோ இது என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு ஆடம்க்கு ஆடம்க்கு என்ன பொறுப்புனா இந்த கார்டன் அழகான கார்டன் என் கண்ணுக்கு பெர்ஃபெக்டா நான் படைச்சிருக்கேன் என் கண்ணுக்கு படைச்சு இருக்கிற இந்த கார்டனை இந்த அழகான கார்டனை உனக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கொடுத்துட்டேன் உன்னோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து நீ என்ன செய்ற நீ டேக் கேர் பண்ண கார்டனை உன் ஸ்டைல் பிரகாரம் ஓகே பிகாஸ் இந்த வசனத்தை போல ஆண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது வந்து கார்டனை கொடுத்துட்டாரு நீ டேன் பண்ணி நீ கீப் பண்ணிக்க ஓகே ஸோ இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஆடம்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ நம்ம லைஃப்ல இது இந்த வசனமே போதும் என்ன காட்டுதுன்னா ஆண்டவர் இஸ்ஸோட காட் ஹூ ஃபோர்ஸ் அஸ் ஓகே நான் ஆடம படுத்துட்டாரு ஆனால் ஒரு ராபர்ட் மாதிரியே அவர் வாழ வைக்கல
இடம அந்த garden of eden லயே அவர் இடம படித்தவன gardenல வச்சிட்டு அவர் சொல்றாரு இதுதான் இந்த அழகான தோட்டம் பாரு கண்ணுக்கு என் கண்ணுக்கே குளிர்ச்சியா இருக்கு உன் கண்ணுக்கு எப்படி இருக்கும் ஓகேயா அப்ப இந்த garden-அ உன் பொறுப்பு நீ எப்படி தேக்க பண்றியோ அழகா நீ தேக்க பண்ணு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏனா நான் உன்னையே படைத்தேன் can you see or not so god கிரியேட் பண்ண ஆடம ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து சொல்ற நீ தேக்க பண்ண அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரஸ் இந்த வசனத்திலே ஆண்டவர் ஆடம் மேல அந்த ட்ரஸ் வச்சிட்டாரு இது ஃபர்ஸ்ட் ட்ரஸ் செகண்ட் ட்ரஸ் நம்ம பார்ப்போம் ஆல்ரைட் ஓகே நவ வெர்ஸ் 18 ஓகே இந்த வெர்ஸ் 18ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெரிய காரியம் பார்க்க போறோம் ஓகே செகண்ட் ஓகே இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் அந்த அந்த இடத்துல வைத்துட்டோனே வெர்ஸ் 18 என்ன அண்ட சொல்றாரு படிங்க அண்ட் தி லார்ட் காட் சே பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் ஆமென் ஆமென் ஓகே அண்ட் தி லார்ட் காட் சே இட் இஸ் நாட் குட் தட் மேன் ஷட் பீ அலோன் உண்டியாக இருக்க முடியாது சரியில்லை ஆண்டவர் பாருங்க அவர் ஆடம் படித்தாரு ஆடம் முண்டியாவ அம்போன் விட்டுரு போவாரு இல்லதானே ஆனா அவருக்கு பாருங்க ஆடம்க்கு யாரு தேவைப்படும் முக்கியமா ஆல்ரைட் எது தேவைப்படும் முக்கியமா அப்படின்னு அவர் என்ன ஆண்டவர் டிசைட் பண்றானா ஹெல்ப்பர் நல்லா பாருங்க ஹெல்ப்பர்னா என்ன அப்புறமேல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வாட் இஸ் ஹெல்ப்பர் அண்ட் ஹூ இஸ் ஹெல்ப்பர் இதெல்லாம் ஏன் அப்ப உங்ககிட்ட பேசுறேன்னா திஸ் இஸ் நோன் ஹேஸ் பர்த் ரைட் ஓகே பர்த் ரைட் From the creation, this is called birthright. Okay. I will make him a helper comparable to him. All right. Out of the garden, இது நான் படிக்கிறேன். Out of the ground, the Lord God formed every beast of the field and every bird of the air and brought them to Adam to see what he would call them. பாருங்க, நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு யோசனை பண்றேன். இன்னைக்கு இல்ல பல ஆண்டுகளாகவே நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். Out of the ground, ground lerndu aandore beast alla form panirukkaru and then every bird of the air and brought them to Adam to see what he would call them visam aandore per vechi kudukalama adam ku aandore ellathe name pannalama yeah aandore adam ku kudutara andha poruppa idu dhaan second responsibility first responsibility take care of the garden it's yours you handle with care ஓகே எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ நல்லா டேக் கேர் பண்ணு கார்டனை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாரு உன் குடும்பத்தை நீ நல்லா டேக் கேர் பண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்ட நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட உங்க அப்பா அம்மா ஃபேமிலிலாம் இருக்காங்க நல்லா டேக் கேர் பண்ணு எனக்கு நம்பிக்கை இருக்கு அது உன்னோட பேர்த் ரைட் இந்த குடும்பத்தில் நீ பிறக்கணும்னா அது உன்னோட பேர்த் ரைட்டு நல்லா அது சரியா இல்லையோ நீ சரியா ஆக்குறதுக்கு என்கிட்ட கேளு நான் உனக்கு கொடுக்குறேன் அது உன்னோட பேர்த் ரைட்டு ஓகே குடும்பம் உன்னோட பர்த் ரைட்டு வேலை இடத்துல போயிட்டு அந்த பர்த் ரைட்டை வந்து அந்த வேலை இடத்துல நீ எப்படி நிக்கணுமோ என்ன மாதிரி நீ ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீ டேக் கேர் பண்ணுமோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீ அறிக்கிடணுமோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீ நேம் பண்ணுமோ அதெல்லாம் உன் கையில் நான் கொடுத்துட்டேன் ஓகே நீ ஹேண்டில் பண்ணு ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் மேல ஐ ஹவ் ட்ரஸ்ட் ஆன் யூ ஓகே நான் ஆடம் டு சீ வாட் ஹி வுட் கால் தேம் அண்ட் Whatever, nalla parunga daangilathile appuram mela check padinga and whatever Adam called each living creature that was its name. Okay, padinga Jack and continue 18 continue panunga. Devanagiya Kartar veliyil sagala vida mirugangalaiyum aagayathin sagala vida paravigalaiyum manninaale uruvaaki Adam avigalai enna periduvan endru paarkumbadi avar அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று Amen. Can you see? So, பாருங்க எப்படி ஆண்டவர் ஆடம்க்கு மேனுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காருன்னு இன்னொரு we can think is that எப்படி ஆடம்க்கு அந்த மாதிரி மெமரி பவர் கிடைச்சிருக்கோங்க இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு காரியம் செஞ்சோன்னா சம்டைம்ஸ் நம்ம மறந்துடுறோம் சாதாரண காரியம் தாங்க நம்ம மறந்துடுறோம் நெசமலை மறந்துடுறோம் இது அப்புறமேல அப்புறமேல அப்படி இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா இந்த சிந்தனைக்கு அப்புறமேலனா அது அம்புவான போயிடும் அதுதான் நான் கொஞ்ச நேரம் சென்று செய்யறேன்னு சொன்னேன்னா அந்த கொஞ்ச நேரம் அப்படியே கணம் போயிடும் என்ன செய்யணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ஆட மாண்ட உருவாக்குனது எல்லா மிருகத்தையும் படுத்த மிருகத்தெல்லாம் நீ பேர் கொடு
உனக்கு அந்த பர்த் ரைட்ல இருந்து உரிமையை நான் கொடுக்குறேன். நான் தான் படைத்தேன் இந்த அனிமல்ஸ, ஆனா உனக்கு உரிமை கொடுக்குறேன், நீ பேர் கொடு. நீ பேர் கொடுத்து நீ அந்த அனிமல்ஸ உன்கிட்ட நீ கூப்பிடு. Can you see or not? That means you declare all the names over these birds and the beasts. நீ பேர் கொடு, நீ டிக்ளேர் பண்ணு, நீ கொடுத்துட்டு நீ கூப்பிடு. இது இமேஜினேஷனை கொண்டு போறேன் உங்களுக்கு. கூப்பிட்டு அப்ப ஆடம் எப்படி கூப்பிட்டுருப்பாரு, கூப்பிடணும் உடனே வந்திருக்கோம் தானே அனிமல்ஸ் எல்லாம். அப்ப நீ நேம் பண்ணு சொன்ன போது அப்ப அந்த ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கு நேம் பண்ணி எப்படி வாழ்ந்திருப்பாரு ஆடம் அந்த டைம்ல? சோ ஆடம்க்கு பயமும் இல்லை, எந்த சந்தேகமும் இருந்திருக்காது. இந்த படைத்த ஆண்டு படைத்த இந்த அனிமல்ஸ் என்னைய வந்து எப்படியாச்சும் தாக்குமா, தாக்குனுச்சுன்னா நான் என்ன செய்வேன், எங்க எங்க நான் ஓடி ஒளியணும் அப்படின்னு ஒரு சிந்தனை கூட இருந்தது இல்ல ஆடம்க்கு. ஆண்டு கொடுத்தாரு கடனை, கொடுத்தாரு கடனை டேக் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டி ட்ரஸ். ரெண்டாவது ஆண்டு கிரியேட், அவர் சொந்தமாவே அழகா கிரியேட் பண்ண அந்த அனிமல்ஸ நீ பேர் கொடுப்பா, உனக்கு அது உரிமை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. Can you say not? So this is the second trust. You know, இது ஒரு சாதாரண காரியமே இல்லை. It's nothing that நம்ம சிம்பிளா நம்ம சொல்லும் அப்படி சொல்லவே முடியாது. Why? Because ஒரு ஒரு கிரியேட்டர் ஆண்டவர் கிரியேட் பண்ணி மனிதனை ஆட் ஆஃப் த டஸ்ட்ல கிரியேட் பண்ணி அந்த கிரியேட் பண்ண அந்த நோஸ்டிலுக்கு அவர் மூச்சை கொடுத்து அவர் சொல்றாரு இது உன்னோட இடம், நீ என்ன வேணாலும் நீ செய்யலாம், எப்படி வாழ்றியோ நீ வாழு, உனக்கு நான் அந்த சந்தோஷத்தையும் உரிமையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த பர்த் ரைட்ல ஃபாதர் பேரு எலோஹிம், யெகோவா நம்ம அப்பா பேரு. ஏமேன். இந்த பர்த் ரைட்டை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இந்த பர்த் ரைட்டை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இவ்வளோ அழகான கார்டன்ல கொடுத்து இவ்வளோ அழகான உரிமையை கொடுத்து இவ்வளோ அழகா சந்தோஷமாக வாழ்ற இந்த ஆடம் என்ன நடந்துச்சு? ஓகே, ஸோ அந்த அந்த காரியம் வந்து அந்த ஃபால் ஆஃப் சீனை வந்து நம்ம லேட்டை நம்ம பார்ப்போம், அதாவது பட்டுல நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ நான் என்ன பார்க்க போறேன்னா அவள் கண்டினியூவான் வேர்ஸ் 21 அண்ட் ஓகே வேர்ஸ் 20. ஸோ ஆடம் கேவ் நேம்ஸ் டு ஆல் கேட்டல், டு த பர்ட்ஸ் ஆஃப் தி ஏர் அண்ட் டு எவ்ரி பீஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட், பட் ஃபார் ஆடம் தேர் வாஸ் நாட் ஃபவுண்ட் அ ஹெல்பர் கம்பேரபிள் டு ஹீம். பாருங்களேன், தட் மீன்ஸ் ஆடம்க்கு வந்து கம்பேரபிளா இல்லையா, எல்லா அனிமல்ஸும் கிரியேட் பண்ணியாச்சு, அவரு உரிமையோட எல்லா பேரும் கொடுத்துட்டாரு எல்லா மிருகத்துக்கும், ஆனா ஒரு மிருகம் கூட அவர் ஸ்டாண்டர்ட்க்கு கம்பேரபிளா இல்லையா, அவரோட லெவலுக்கு கம்பேரபிளாவே இல்லையா, அவரோட தாட்க்கு அவரோட சிந்தனைக்கு அந்த அனிமல்ஸ் கம்பேரபிளாவே இல்லையா, எப்படி இருக்கு? ஓகே, ஏன் ஆண்டர் அப்படி செஞ்சாரு பண்ணி பார்ப்போமே. எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டாரு, எல்லாம் அழகா செஞ்சுட்டாரு, மிருகத்தையும் கொடுத்துட்டாரு, விளையாடு பேரை வையி சந்தோஷமா வாழு, நான் வந்து உனக்கு கம்பேரபிளாக அவனுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு. சீ ஆடம்க்கு கொடுத்து இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இது என்னோட அபிப்பிராயம், இந்த அனிமல்ஸ் எல்லாம் நேம் பண்ண ஆடம் ஸ்டீல் அவருக்கு தெரியும் அவர் வித்தியாசமா இருக்காரு, மிருகம் வித்தியாசமா இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆடம் உணர முடிஞ்சிச்சு. ஸோ உணர முடியற அந்த அந்த உணர்வுல தான் ஆடம்க்கு உள்ளுக்கு அந்த மிஸ்ஸிங் லிங்க் சொல்லுவாங்க, அந்த லிங்க், அந்த ஏக்கம், அந்த மிஸ்ஸிங். மிருகம்லாம் என் பேச்சுக்கு கீழ்படியுது, மிருகத்துக்கெல்லாம் நான் தான் பேர் கொடுத்தேன், ஆண்டவர் படைத்த இந்த மிருகத்துக்கு நான் பேர் கொடுத்தேன், ஆனா எனக்குன்னு கம்பேரபிளாக இல்லையே. இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு, லெட்ஸ் கோ ஜெனசிஸ் 1:26. ஓகே, ஜெனசிஸ் 1:26 பாப்பீங்க, என்னடா இது ஜெனசிஸ், இதை நம்ம திருப்பி போனோம் கடன் அப்படின்னு இருக்கு, நிறைய கதை அடங்கி கிடக்கு. நான் எந்த வசனம் ஸ்டார்ட் பண்ணாலும் நான் திருப்பி ஜெனசிஸ்க்கு தான் நான் போவேன் நான், ஏன்னா அங்கத்தான் ஆரம்பம், அங்கத்தான் அந்த பியூட்டி அங்க எழும்பினது. திருப்பி கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து மறுபடியும் அதை அழகாக நியமிச்சிட்டாரு. ஓகே, அதை வந்து நெக்ஸ்ட் வீக் பட்டுல நான் ஜெனசிஸ் 1:26 நான் ஆங்கிலத்தை படிக்கிறேன். Then God said, let us make man. ஓகே, லெட் அஸ் மேக் மேன்னா ஒரே ஒரு ஆளுன்னு அர்த்தம் இல்லை. ஆங்கிலத்தில் வந்து மேன் அர்த்தம் பல பேருங்க. ஓகே, மோர் தென் டூ. ஆங்கிலத்தில் வந்து லெட் அஸ் மேக் மேன் ஆங்கிலத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஏன்னா தமிழில் வந்து நிறைய வேர்ட்ஸுங்க இருக்கு, இங்கிலீஷில் பத்தாதுங்க வேர்ட்ஸு, அதே வேர்ட்ஸ் தான். ஓகே, ஹேன்னு சொல்லுவாங்க முடி, இன்னொரு ஹே ஆனால் ஸ்பெல்லிங் வேற வந்து ராஜாக்கு அடுத்தது, பிரைம் மினிஸ்டர் அடுத்தது யாரு, குடும்பத்தில் மூத்தொரு அப்பாவுக்கு அடுத்தவர் யாரு, அது ஹே அப்படின்வாங்க. ஆனா ஒரே ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கு.
ஓகே ஸோ அதே போல லெட் அஸ் மேக் மேன் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் ரெண்டு பேர் அவர் மைண்ட்ல வச்சுட்டு பிக்சர் பண்ணிட்டு தான் அவரு பேசியிருக்காரு. ஓகே லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ், யாரோட இமேஜ், கர்த்தரின் இமேஜ், பிதா கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் இவங்க இவங்க த ட்ரினிட்டி காட் கிரியேட்டட் மேன் அண்ட் வுமன். எப்படி அவர் இமேஜ், அவங்களோட இமேஜ், அவரோட இமேஜ், நம்பர் ஒன் அக்கார்டிங் டு அவர் லைக்னஸ், அவரோட அவரோட லைக்னஸ்ஸா, அவரோட இமேஜ், அவரோட லைக்னஸ், அவரோட அவரோட யூனோ அவரோட முகம். வாவ் பாருங்க, நம்ம பிள்ளைங்க பிறந்தா யாராச்சும் ஒருத்தர் உன் அப்பா மாதிரி இருப்பாங்க, உன் அம்மா மாதிரி இருப்பாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது வா இங்க பாருங்க மகனை பாருங்க அச்சடிச்சு அவங்க அப்பா மாதிரியே இருக்காங்கன்னு அட்மயர் பண்ணுவோம். ஐயோ அந்த மகளை பாருங்களேன் அவங்க அம்மா மாதிரியே, வா இங்க பாருங்களேன் அப்படி. இதுக்கே நம்ம பிரமிச்சு போயிருக்கோம்னா கார்டன் ஆஃப் ஈடன் ஆண்டவர் லெட் அஸ் மேக் மேன் அண்ட் உமன் இன் அவர் இமேஜ் இன் அவர் லைக்னஸ்னா எப்படி ஆண்டவரே பிரமிச்சு போயிருப்பாரு. அவரு ஏன்னா நானே பிரமிச்சு போறேன்னா பார்த்துட்டு கென்ட்ரிக்கா ஈவன் கூகுள் ஆடம் த ஆப்பிள் போனு அது என்னோட நீஸ் அக்கா மக ஷாலினி அவங்க சேவ் பண்ணாங்க படத்தை பிக்சர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த போட்டோஸ் வந்து என்னோட போட்டோஸ் இருக்கும், நம்ம பிள்ளைங்க போட்டோஸ்லாம் இருக்கும். அதுல வந்து திடீர்னு ஒரு பிக்சர் அந்த இது அப்பியர் பண்ணுதான். அதுல என்ன காட்டுதுன்னா என் முகம் வந்து என் முகம் என்னோட முகச்சாடி யார் இருக்கான்னு கென்ட்ரிக் ஃபேஸை பக்கத்துல வச்சு காட்டுது. அது அவங்க அது பார்த்துட்டு ஓ மை குட்னஸ் சொல்லி எனக்கு அதை என்னது கேப்சர் பண்ணி அனுப்புனாங்க. அத பாருங்க ஒரு ஐபோனுக்கு தெரியுது இந்த முகஜடையும் கென்ட்ரிக் முகஜடையும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க அப்படின்னு. கேன் யூ சீ அன் ஆர் ஓகே அதே ஒரு ஆச்சரியம் தானே. இப்ப ஆண்டவர் அவர் இமேஜ் அக்கார்டிங் டு அவர் லைக்னஸ் லெட் தேம் ஹேவ் டொமினியன் டொமினியன் அத்தாரிட்டி எல்லா அத்தாரிட்டி over the fish of the sea, over the birds of the air, and over the cattle, over all the earth. என்னங்க birthright இது? birthright பாருங்க. நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த birthright நம்ம create பண்ண இந்த ஆண்டவர் சொல்றது let us create them in our likeness. நம்மளோட likeness நம்ம எப்படி think பண்றோம், நம்ம எப்படி திங்க் பண்றோம், நம்ம எப்படி யூனிசனோட நம்ம மூவ் பண்றோம், நம்ம எப்படி யுனைட்டடோட இருக்கிறோம், நம்ம எப்படி நல்லதை திங்க் பண்றோம், நம்ம எப்படி நல்லதை பிக்சர் பண்ணி அறிக்கிடுறோம், ஒன்னாக ஃபாதர் சன் தி ஹோலி ஸ்பிரிட் ஒன்னாக செய்யறோம். இதே போல மேனே நம்ம கிரியேட் பண்ணுவோம். மேன் மீன்ஸ் மேன் அண்ட் விமன், மேன் அண்ட் உமன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். நம்ம மாதிரியே திங்க் பண்ணுவாங்க, யூனிட்டியோட இருப்பாங்க, யூனிசனோட இருப்பாங்க, ஒபீடியன்ஸோட இருப்பாங்க. எப்படின்னா ஃபாதர் சன் ஒபீடியன் ஹோலி ஸ்பிரிட் ஒபீடியன் டு இச் அதர். ஓ மை குட்னஸ் பாருங்க அந்த ஒபீடியன்ஸ் எப்படி இருக்குன்னு. அதே ஒபீடியன்ஸ் தான் மேன்கும் உமன்கும் இருக்கும் சொல்லி அவங்களோட லைக்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க கார்டன் ஆஃப் ஈடன்ல. அது தாங்க நம்மளோட பர்த் ரைட்ட பாருங்களேன். இந்த பர்த் ரைட் ஒவ்வொன்னு உங்களுக்கு காட்டிட்டேன் அந்த பர்த் ரைட்ட. சோ நான் மறுபடியும் கண்டினியூ பண்றேன். The fish of the sea, over the birds of the air, and over the cattle, over all the earth. பாருங்க அந்த earth க்கு அந்த உரிமைய கொடுத்துட்டார் ஆண்டவர். dominion நம்ம டொமினியனோட நம்ம நடக்கும், டொமினியனோட நம்ம பேசுவோம், டொமினியோட நம்ம பார்ப்போம், பிக்சர் பண்ணுவோம், அது எல்லாமே சரியாக நடக்கும். அப்பனா அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல ஆண்டவர் அந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த மாதிரி செய்யும் போது என்ன அர்த்தம்னா அந்த ஹோல் ஏர்த்தே ஆடம் அண்ட் ஈவ்க்கும் ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்துச்சு. அந்த ஏர்த்தே அந்த ஏர்த் அந்த ஏர்த்ல ஈல் பண்ற எல்லா எல்லா பிளான்ஸுங்க ஹர்ப்ஸுங்க ஃப்ரூட்ஸுங்க everything responded to Adam and Eve as a blessing. The earth responded to Adam. The earth responded to Eve because it was Adam and Eve's birthright to receive that blessing from the earth that God has given to Adam and Eve to rule and dominate and have dominion, even the birds in the air and the birds on the field. Can you see? That was the birthright that has been given to us. All right, Adam and Eve. Okay. So God, இதை பார்ப்போம். So God created man in his own image. பாருங்க, in his own image. அது திருப்பி அந்த ரிப்பீட்டேஷனை பாருங்க. In the image of God, he created him male and female. He created them. ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி create பண்ணியிருக்காரு ஆண்டவர். Okay, yeah.
சரி இதுல வந்து இந்த வசனத்துல கிரியேட் பண்ணி அழகாக ஃப்ரம் அனிமல்ஸ் நவ் ஈவ் வாஸ் கிரியேட்டட். இந்த வசனத்தை நம்மளுக்கு தெரியும், நான் வந்து அது ஃபர்தர் நான் போக விரும்பல, நான் இது இது எல்லாருக்கும் தெரியனால நான் இதுல பேசிடுறேன். ஆண்டவர் ஈஃப் எப்படி கிரியேட் பண்ண நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஓகே. ஆட் ஆஃப் ஆடமோட ரீப்ல அங்கிருந்து கிரியேட் பண்ணாரு, ஓகே. அந்த வசனத்துல ஹீ ஹேஸ் ஃபவுண்ட் அட் லாஸ்ட் கம்பேரபிள் பார்ட்னர். அதனால தான் சொன்னாரு பேர் நான் கொடுக்குறேன், எனக்குன்னு ஆண்டவர் அழகா கம்பேரபிளாக எனக்கு கொடுத்துறாரு. எப்பாடா சந்தோஷமா இருக்கு, நான் மிருகத்தை பார்த்தேன் சந்தோஷமா தான் இருந்துச்சு, ஆனா எனக்குன்னு கம்பேரபிள் கம்பேரபிள் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் சாயல்ல ஆடவ படுத்திட்டாரு, அவரு சாயல்ல ஈஃபம் படுத்திட்டாரு. Can you see? இப்பனா ரெண்டு பேரும் ஆ கம்பேரபிள், தட் மீன்ஸ் ஒன்னு கீழே ஒன்னு மேல இல்ல, ஒன்னு மேல ஒன்னு கீழே இல்ல, ரெண்டு பேரும் கம்பேரபிள் இன் த இமேஜ் ஆஃப் காட். இதை மட்டும் நம்ம நல்லா ஞாபகத்து வச்சுக்குவோம், ஓகே. சோ மேன் அண்ட் விமன் காட் கிரியேட்டட் them இன் த இமேஜ். அப்பனா ஆடமோட இமேஜ் ஆண்டோட லைக்னஸ்ல இருக்கு, அதே லைக்னஸ்ல தான் ஈவ் த உமன் in the image of God. So and the mari create pannanaala thanga Adam ku satisfaction vandichi, he was pleased. So compared to all the animals, now he is so much pleased and satisfied with his helper Eve. Helper na assistant kadaiyadu, helper na rendavud illa, helper na assistant in the person assistant and the person appadi kadaiye kadaiyadunga. ஹெல்ப்னா கிரீக் வேர்ட்ல ஈசேர் சொல்லுவாங்க, இசிஇஆர் இசேர் கேனிகெடோ அப்படின்னு, இது கிரீக்கோட வார்த்தை இசி அதாவது இசிஇஆர், ஓகே. இந்த இந்த வார்த்தை வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஒரு புக்ல ஒருத்தர் எழுதியிருக்காரு, இன் அ புக் நேம்ட் மேன் அண்ட் வுமன், மேன் அண்ட் வுமன் ஒன் இன் கிரைஸ்ட். இதை எழுதின புக்கு உள்ளவர் வந்து ஃபிலிப், ஆல்ரைட், பிலிப்பைன். இவரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல விசாரிச்சுட்டு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நல்லா அவர் உட்காந்து அறிஞ்சு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, விச் வி ஆல்சோ நோ பட் ஒரு ப்ரூஃபாக, ஹெல்ப் என்ன அர்த்தம்னா ரியல் மீனிங் ஹிப்ரூல டிரான்ஸ்லேட் பண்ற ஒரு மீனிங் வந்து சேவியர், ரெஸ்கியூவர், ப்ரொடெக்டர், ஆஸ் இன் காட் இஸ் அவர் ஹெல்ப், ஓகே. இதுதான் அர்த்தம் ஹெல்பர், ஓகே. சோ அப்ப நம்மளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ரெசரக்டட் போகும்போது போன பிறகு அவர் சாரி ரெசரக்டட் பண்ண பிறகு என்ன சொன்னாரு, I will go and send a helper. Can you see or not? So helperna is a person that ஒன்னாக சேர்ந்து help understand the birthright and help each other stand together. There is no secondary. Appa because Holy Spirit helper nu kooptanaala avaru namakku assistant ah, no, right? Holy Spirit helper nu kooptanaala, okay, Holy Spirit helper natha modha, so avaru rendavathu appo nam solla mudiyuma, no. Andor enna senjaru comparable, adhu dhaan birthright, okay. This is the birthright, the birthright of being comparable. Number one, comparable na sarisamam, sarisamama kuduthirukkaru. Na inda vaartha na solu na vandu joke ah kuda solliruken, ana actually sometimes think panni paatha ummatha garden of eden la aandavaru gender equality adu eppo start pannitaru, okay. Garden of Eden la gender equality, gender equality na rendu perum aanum pennum sarisamam கொஞ்சம் இந்த வசனத்தை எடுத்து நான் கேட்டேன் அவங்க கிட்ட சொல்லும் போது, ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, என் ஆணையும் பெண்ணும் அவரோட இமேஜும் ஒண்ணு, ரெண்டாவது அவரோட லைக்னஸ். அப்பனா சம்டைம்ஸ் என்னோட குட் கேரக்டர்ஸுங்க அப்புறம் நான் சேரக்காரங்க அதை வந்து நான் யார் யார்கிட்ட பாக்குறேன், கேண்டிகிட்ட பார்ப்பேன், சம்டைம்ஸ் ஜோஷ்கிட்ட நான் பார்ப்பேன், நம்ம பிள்ளைங்க
எங்க பிள்ளைங்க சம்டைம்ஸ் நான் ஜூடித் கிட்ட பாக்குறேன், சம்டைம்ஸ் நான் ஜோவேனா கிட்ட பாக்குறேன். என்னோட இமேஜ் மட்டும் இல்ல, என்னோட லைட்னஸ், என்னோட நேச்சர், என்னோட ஆசை, நான் செய்யற சில சில காரியங்கள், சில கேரக்டர்ஸுங்க அப்படி ஃப்ளோ பண்ணுது. இது என்ன அர்த்தம்? அப்ப நம்மள கிரியேட் பண்ணவரோட லைக்னஸ் இருக்குல்ல, அவரோட இமேஜ் லைக்னஸும் அப்படியே ஆடம்க்கும் ஃப்ளோ பண்ணது, அதே சமயத்துல ஈவ்க்கும் ஃப்ளோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அதுதான் அர்த்தம், இமேஜ் அண்ட் லைக்னஸ். ஸோ அதனால தான் தட்ஸ் கம்பேரபிள், கம்பேட்டபிலிட்டி. ஸோ என்ன ஆண்டவர் காட்டுறாரு, என்ன ஆசைப்பட்டாருன்னா, ஒரு குடும்பத்துல கணவன் மனைவியோட பர்த் ரைட் என்ன? வாட் இஸ் த பர்த் ரைட் ஆஃப் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்? What is the birthright of their children? What is the birthright? The birthright of unity and unison in the family. Not that, hey, oi, appa Adam ella sinjirukalam thana andha kaariyam. Appa aandavar bayindirundarna, aandavar sindichira nanichirundana, ayyo, na ella responsibility Adam kudukuren. And kudutittu thirupi indha Adamo Eve sendu eniya backstab panirchingana, eppunala poi disobey panirchingana, appdinu avarku therinda kuda அவர் சான்ஸ் கொடுத்திருக்காரு. தெரிந்து கூட அவர் ஃபோர்ஸ் பண்ணல, தெரிந்து கூட இவங்க செய்ய காட்டியும் இவங்களை நம்ம அனுப்பிட்டுருவோம், இவங்க இந்த மாதிரி பாவத்தில் உழவு காட்டியும் டிஸ் ஓபே பண்ண காட்டியும் நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு அவர் முயற்சி எடுக்கவே இல்லை. செய்யல ஆண்டவர். கேன் யூ சி த ஹார்ட் ஆஃப் த ஃபாதர்? அவர் பர்த் ரைட்டை கொடுத்தவரு அதை பிடுங்கவே இல்லை திருப்பி. காட் கேவ் த பர்த் ரைட் டு ஆடம் அண்ட் ஈவ், டு ஹியூமன். அந்த மேன்கைண்ட் கொடுத்த பர்த் ரைட் இவங்க இந்த பாவத்தை உழு வாங்கி இது சேவைங்க சொல்லிட்டு ஆண்டவர் திருப்பி பிடுங்கவே இல்லை. ஸோ ஒரு குடும்பத்துல நம்மளோட பர்த் ரைட் ஹேஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வாட் இஸ் அவர் பர்த் ரைட்? ஒருத்தர் தவறு செஞ்சிட்டாரா, ஒரு ஹஸ்பண்ட் தவறு செஞ்சிட்டாங்களா, ஒய்ஃப் என்ன செய்யணும்? ஒய்ஃப் தவறு செஞ்சிட்டாங்களா, ஹஸ்பண்ட் என்ன செய்யணும்? ஹஸ்பண்ட் தவறாக பேசிட்டாங்களா, ஒய்ஃப் என்ன செய்யணும்? ஒய்ஃப் தவறாக பேசிட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன செய்யணும்? ஆண்டவரே விட்டு கொடுத்தவர், விட்டு கொடுத்து மன்னிக்கிறவர். ஒரு கணவன் மனைவியா இருக்கிற நம்ம, நம்ம எப்படி விட்டு கொடுத்து மன்னிக்கணும்? ஒரு அண்ணன் தம்பி இருக்கிற நம்ம எப்படி, ஒரு அக்கா தங்கச்சிங்க எப்படி, ஒரு குடும்பத்துல எப்படி, என்ன மாதிரி விட்டு கொடுத்து மன்னிக்கிறது? இந்த மனப்போக்கம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அந்த மாதிரி இல்லாம நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றத நீ கேளு, நீ ஏன் கீழே இல்ல ஏன் ஏன் பின்னால அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்தோம்னா அது பர்த் ரைட்டே இல்லை. ஏன்னா வசனத்துல ஆண்டவர் கொடுத்த பர்த் ரைட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மேன்ஸ் பர்த் ரைட் திங்கிங். ஓகே, ஸோ இந்த பர்த் ரைட் வந்து அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல உழுந்துருச்சு, ரைட்? அந்த அந்த பர்த் ரைட் அங்கதான் காண போனிச்சு, இட் வெண்ட் ஓவர் தேர். நவ லெட்ஸ் லுக் அட் ஜெனசிஸ் 3. ஜஸ்ட் போவாங்க, நான் கொஞ்சம் மட்டும் காட்டிடுறேன் உங்ககிட்ட. ஜெனசிஸ் 3 போவோம். Okay, we go to Genesis chapter 3, yeah? Okay, verse 4, and then I start, verse 4, check padinga, verse 4. Genesis 3, verse 4. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. Verse 5, படிச்சுங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆண்டவர் கொடுத்த பர்த் ரைட் கார்டன் ஆஃப் ஈடன்ல அந்த பர்த் ரைட் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்தத சாத்தான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், திருட பாக்குறான், சாவடிக்க பாக்குறான், கொல்ல பாக்குறான். யூனிட்டியை எடுத்து சாவடிச்சிருவோம். அவங்க குள்ளார யூனிட்டி இருக்க கூடாது, அவங்க குள்ளார மன வருத்தம் இருக்கணும், அவங்க குள்ளார என்ன அதுக்கு நடந்தாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். கார்டன் ஆஃப் ஈடன்ல ஆடம் பார்த்துட்டு கம்பேரபிள், ஈவ் என் போலவே இருக்காளே, ஐயோ கம்பேரபிள், வாவ், என் குள்ளார அந்த அந்த ரிப்ஸ்ல எடுத்து ஆண்டவர் செஞ்சாரு, ஆசம், பியூட்டிஃபுல், அமேசிங், என்னென்னமோ வார்த்தை ஆடம் பார்த்து ஈவ வர்ணிச்சவரு, அத சாத்தானுக்கு பிடிக்கல. Because there was unity in the Garden of Eden. There was unity in male and female. There was unity in the husband and the wife. There was unity. Satan hates that unity. Satan hates obedience. Adam was obedient to Eve. Eve was obedient to Adam. Why? Angatha sandhe illaya. Angatha argumente illaya. Angatha purivaniye illaya. அங்க ஆடம் சொல்லிடுற, ஏய் நீ ஹெல்ப்பத்தான் அங்கே நில்லு அப்படின்னு அந்த மாதிரி வார்த்தையும் வசனத்தில் இல்லை. நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் எல்லா இடத்துலையும் வசனத்துல அறவே இல்லை. சோ தேர் வாஸ் சோ மச் ஆஃப் யூனிட்டி,
such a unity in the Garden of Eden, and Satan hates that to the core. ஓகே அவனோட திட்டம் என்னன்னா இதுங்களை எப்படியாச்சும் பிரிச்சிடணும், பிரிச்சுட்டு கொலப்படி கொண்டு வந்தா தான் இதுங்க ஒன்னா எந்த காரியம் செய்ய முடியாது, அவங்க குடும்பத்தையும் ஒன்னா வளர்க்க முடியாது. அதுங்க ஆண்டவர் என்ன ஏர்த்ல டொமினியா இருன்னு சொல்றத அதுங்க டொமினேட் பண்ணாம ஃபெயிலரா வாழணும் அப்படின்னு அவன் பிளான் போட்டு இந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல பூந்துட்டான். யாருகிட்ட? சர்பன் கிட்ட. பாருங்க இந்த வசனத்தை போடவே இல்ல அனிமல்ஸ் பேசுதுன்னு. நானும் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், எல்லாம் தெரியும் ஆடம் கிரியேட் பண்ண அனிமல்ஸ் எல்லாம் பேசுதா 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 பேசுதான்னு. ஒண்ணு கூட பேசுதுன்னு வரவே இல்லை, யாரும் தேடி தேடி பாக்குறாங்க இல்லையா? அப்ப எப்படிதான் இந்த சர்பன்க்குள்ள வாய் தொலைஞ்சிச்சு? ஓகே, பிகாஸ் ஆஃப் டீமன் பொசஸ். ஓகே, பொசஸ் அப்ப அந்த டீமன் சர்பனை போய் பொசஸ் பண்ணிருச்சு. பொசஸ் பண்ணி பர்த் ரைட்டை திருடுறதுக்கு, பர்த் ரைட்டை கொலப்படி பண்றதுக்கு, பர்த் ரைட்டை வந்து இது இல்ல, இது ஆண்டவன் கொடுத்த பர்த் ரைட், ஆனா அது உண்மை இல்ல, நான் சொல்றதுதான் உண்மையான பர்த் ரைட் அப்படி சொல்லி அவன் என்ன செஞ்சிட்டான், டிசீவ் பண்ணிட்டான். கேன் யூ சீ? சோ அப்ப அந்த சர்பனை அவன் பொசஸ் பண்ணி பேசியிருக்கான், அதனால ஈவ் வாஸ் டிசீவ்ட். கேன் யூ சீ அ நாட் டிசீவ் அப்படின்னு அந்த மாதிரி. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ப்ராமிசஸ், ஆண்டவருக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து எடுத்து வர அந்த ப்ரொஃபசிஸ் உங்களுக்குன்னு கொடுத்துட்டோன்ன, அதை நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட நாவ துதியாகவும் உங்களோட சிந்தனைக்கு அதை பிக்சர் பண்ணி எனக்கு ஆண்டவர் கொடுக்குறான்னு சொல்லி நம்பிக்கையோட நீங்க வாழும்போது, உங்க கணவரோ உங்க மனைவியாக நீங்க வாழும்போது, பிள்ளை குட்டிங்களோட வாழும்போது, அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மா கூட இருக்கும்போது, அந்த பர்த் ரைட்டை நீங்க வாழணும், உரிமையோடு இருக்கணும். இவன் என்ன மாதிரி ப்ரொசஸ் பண்ணி சிந்தனைக்குள்ள வந்து திருட பார்த்தாலும், அவன் வேற மாதிரி போய் பர்த் ரைட்டு காட்டினாலும் இல்லைன்னு சொன்னாலும், அதை நீங்க அலோவ் பண்ணக்கூட திருடுறதுக்கு. யூ கேனாட் அலோவ் தட் டு பி ஸ்டோலன் ஃப்ரம் யூ. யூ கேனாட் அலோவ் த டெவல் டு ஸ்டீல் பேக் அண்ட் டிஸ்ட்ராய். யூ கேனாட் டூ தட். பட் இந்த கார்டன் ஆஃப் ஈடன் அவன் அதை செஞ்சுட்டான். ஓகே, நான் வசனம் 6. ஓகே, சோ வென் த வுமன் சா தட் த ட்ரீ வாஸ் குட் ஃபார் ஃபுட், தட் இட் வாஸ் பிளசன்ட் டு த ஐஸ் and desirable, she took its fruit. இது நம்ம பார்த்துட்டோம். She took the fruit and ate. பாருங்க பழத்தை எடுத்து சாப்பிட்டாச்சு. ஆடம் எங்க? ஆடம் காண போயிட்டாரா? ஆடம் தூங்க போயிட்டாரா? ஆடம் சுத்தி கார்டன் வேலை செய்ய போயிட்டாரா? இதை நம்ம கவனிப்போம். She also gave to her husband with her and he ate. பக்கத்துல தான் ஆடம் இருந்திருக்காரு. அப்ப ஆடமும் பிரமிச்சு போயிருப்பாரு. சர்பன் பேசுதா, நான் தான் பேர் கொடுத்தேன் எல்லா அனிமல்ஸுக்கும், எல்லா அனிமல்ஸ்க்கும் நான் பேர் கொடுத்தேன், எல்லா அனிமல்ஸ்க்கும் நான் கூப்பிட்டேன், ஆண்டவர் எங்க கொடுத்தாரு, ஆனா இந்த சர்பன் பேசுதா அப்படின்னு என்ன நடந்திருக்கலாம் இமேஜினேஷன்ல? ஏன்னா ஆடம் தூரமா இல்ல, ஆடம் தூரமாவே இல்ல. இந்த வசனத்தை நீங்க கவனிங்க நல்லா. இந்த பர்த் ராய் சம்பந்தப்பட்டது. She also gave to her husband with her and he ate. ஓகே, ஆனா அதுக்கு முந்தி a tree was desirable to make one wise. அதுக்கு மேல தான் she took its fruit and ate. அப்பனா ஈவ் மொத சாப்பிட்டாச்சு அந்த பழத்தை. ஈவ் சாப்பிட்டுட்டா, மொத பழத்தை சாப்பிட்டுட்டா, ஆனா ஒன்னும் நடக்கல. நல்லா பாருங்க. She also gave to her husband with her and he ate. Then ஏழாவது வசனம், then the eyes of both of them were opened and they knew that they were naked. ரெண்டு பேரும் சாப்பிட்ட பிறகுதான் அவங்களோட கண்களை திறக்கப்பட்டது. ஒரே ஒரு ஆள் சாப்பிடும் போது கண்ணு திறக்கலங்க. Can you see the comparability? ஒரு சைட் இல்லைங்க, ரெண்டும் ஒண்ணுங்க. That's why God say, Adam, when a man will leave his family and join together with his wife, and both will become one in flesh, they are comparable to each other. Because I've created them in my image, in my likeness. That is their birthright. So, ஒரு கணவனும் மனைவியும் birthrightோட வாழும்போது, birthrightோட பார்க்கும்போது, birthrightோட அறிக்கையிடும் போது, birthrightோட தேவன் கொடுக்குற ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது, எந்த காரியம் அவன் டேவல் செய்தாலும், அவன் சேத்தன் செய்ய முடித்தாலும், அது இன்னும் நடக்காது, நடக்கவும் முடியாது. அதுதான் அந்த birthrightை நம்ம ரெக்கனைஸ் பண்ணணும். கார்டன் ஆஃப் ஈடன் கொடுத்த பர்த் ரைட் பாத்தீங்களா? அப்ப ஈவ் சாப்பிட்டோனே கண்ணு திறந்திருக்கலாமே. ஈவ் சாப்பிட்டோன்னு இந்த பழத்தை கண்ணு திறந்திருக்கலாம். ஆனா ஈவ் சாப்பிட்டுட்டோன்னு ஆடம்க்கு கொடுக்கும் போது, ஆடம் எப்ப கடிச்சாரோ ரெண்டு பேரும் கண்ணு திறந்துருச்சு. Their eyes was opened and they saw that they were naked.
அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல அவங்களோட பர்த் ரைட்டை அவங்க தொலைச்சிட்டாங்க. தே லாஸ்ட் த பர்த் ரைட் இன் தட் கார்டன் ஆஃப் ஈடன். எப்போ அவங்க கண்ணு திறந்துச்சோ அப்பவே அவங்களோட பர்த் ரைட் அவங்க தொலைச்சிட்டாங்க. கேன் யூ சி? இதுதாங்க ஆண்டரோட கிரியேட் பண்ண பர்த் ரைட் வந்து எப்படி ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு கணவ மனைவி எப்படி இருக்கணும். இந்த கணவ மனைவி குடும்பத்துல நல்லா இருக்கும்போது, ஒரு தாய் அவங்க பிள்ளையோட நல்லா இருக்கும்போது, இல்ல ஒரு தாப்புனர் அவங்க பிள்ளைங்க கூட இருக்கும்போது, அப்பா அம்மா இந்த ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் நீங்க நல்லா பாருங்க. முதல்ல நான் சொன்னேன், இப்ப சொல்றேன், ஒரு குடும்பத்துல ஒரு ஃபாதர் சன், ஒரு மாதர் அண்ட் டாட்டர், ஃபாதர் அண்ட் டாட்டர், மாதர் அண்ட் சன், இவங்களை போலவே பிள்ளைங்க அப்படியே இருப்பாங்க அச்சடிச்சு போல. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குடும்பத்தோட பர்த் ரைட் எப்படி இருக்கணும்? கார்டன் ஆஃப் ஈடன் யூனிட்டி, ஒன்னாக அவங்களோட குடும்பத்தை அவங்க ரூல் பண்ணணும், அவங்க டொமினேட் பண்ண முடியும் கிறிஸ்துக்குள்ளார. பிகாஸ் தே ஹேவ் பீன் கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட், இன் தி லைக்னஸ் ஆஃப் காட். So see, they are created, then they rule together because both are helpers. Helper, the Holy Spirit is the helper. So in the Garden of Eden, Adam and Eve, ரெண்டு பேரும் comparable-ஆக வாழும்போது, ஒன்னாக வாழும்போது, in the image of God வாழும்போது, the Garden of Eden was at peace. சமாதானம் இருந்துச்சு Garden of Edenல, சந்தோஷம் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் பாட்டுக்கு நடமாடிக்கிட்டு இருந்தாரு. அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி என்ஜாய் பண்ணிருப்பாங்க லைஃபை. பிகாஸ் தேர் வாஸ் பீஸ் இன் த கார்டன் ஆஃப் ஈடன். பிகாஸ் ஆடம் saw Eve that yes, she's comparable to me. Wow. And Eve saw Adam, he's comparable to me. அங்க புரிவனையே இல்லைங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, வெறித்தனம் இல்லை, ஆத்திரம் இல்லை. ஆமா இல்லையா? All these things was not there. There was such a peace. The birthright. And the birthright was born peace. Birthright was born joy. The birthright was born unity. Birthright was born unison. Birthright la jealousy illa. Birthright la neeyo nano onnu. Nee enna think pandriyo adhe dhaan nanu think pandren. Nee enna pesa poriyo adhe dhaan nanu pesuren. Nee enna sindhikiriyo think pandra sindhikiriyo adha naan sindhikiren. Unakku enna pidichirukko enakku pidichirukku. Enakku pidikadhu unakku pidikala. அதுதாங்க Garden of Eden. ஓகே, அதுதான் Garden of Eden. That is how they live in Garden of Eden. But the enemy had a hand. All right? So அந்த இடத்துல they lost it. They lost that. ஆனால் அந்த birthright-ல லூஸ் பண்ணோன்னு இது பிஃபோர் நான் முடிக்கிறதுக்கு முந்தி நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். இந்த வசனத்தில் ஓகே verse 7, then the eyes of both of them were open and they knew that they were naked. And அவங்களே அவங்க ரெண்டு பேருமே ஃபிக் லீவ்ஸ அழகா அவங்க போட்டு தச்சு போட்டுக்கிட்டாங்களாம். ஏன்னா வெக்கம் வந்துருச்சு. நான் இதை நான் சொல்றவங்க கிட்ட இந்த வசனத்தை கூட காட்டுறேன் நானு. Then the Lord God called Adam. இதாவது வசனம் 9. Then the Lord God called to Adam and said to him, Where are you, Adam? பாருங்க, ஆண்டவர் ஈஃப கூப்பிடலாம, ஏன் ஆடமை கூப்பிட்டாரு? ஓ, அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்களா, ஆண்டவர் ஆண்டவர் மேன தானே பாக்குறாரு. அந்த சிஸ்டர் கேட்டாங்களா என்கிட்ட, எல்லாமே மேன் தானே இருக்கு அப்படின்னு. அப்ப ஆண்டோட ஆடமுக்கு கூப்பிடுற காரணம் இட்ஸ் நாட் பிகாஸ் ஈஃப் எது பண்ணு சொல்லல. ஆண்டோட ஆடமை ஏன் கூப்பிட்டான்னு ஒன்னே தானே ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தேன் உனக்கு. கார்டனை டென் பண்ணு, கார்டனை பார்த்துக்கொள்ளு, மிருகத்தை பேர் கொடு, இதெல்லாம் நீ செய்ய, உனக்கு போனஸாக ஸ்பெஷலாக நான் ஒரு ஹெல்பரை கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாரு. ரைட்? ஸோ அப்ப ஆண்டோட ஆடமை தேடும் போது அவர் இடமே தான் கேள்வி கேட்பாரு, ஏன்னா பொறுப்பு இடமே தானே கொடுத்தாரு. ஆமென். நவ சோ ஹி சே வாஸ் ஸ்டாண்ட், ஐ ஹர்ட் யுவர் வாய்ஸ் இன் தி கார்டன் அண்ட் ஐ வாஸ் அஃப்ரேட் பிகாஸ் ஐ வாஸ் நேக்கட் அண்ட் ஐ ஹிட் மை செல்ஃப். இது நவ வசனம் பண்ணுன்னு பாருங்க. ஆண்டு கேட்கிறாரு, அண்ட் ஹி சே, ஹூ டோல் யூ தட் யூ வர் நேக்கட்? ஆண்டு கேட்டாரா, ஹவு டு யூ நோ யூ வர் நேக்கட்? ஆங்கிலத்துல வசனம் பாருங்க ஜேக், நீங்க அதை படிங்க வசனம் 11. Adam, Adam ட்டு கேக்குறாரு, உன்னே நான் படைத்தேன், உன்னே வந்து நான் அழகா படைத்து, உன்னையும் இப்போ ரெண்டு பேரும் கம்பேரபிள் படைத்து இந்த கார்டனுக்குள்ள நான் வைத்துட்டேன். இந்த கேள்வி யாரோ கேட்டாரு ஆடம் கிட்ட, நான் சொல்லவே இல்லையே நீ நேக்கடா இருக்கிறேன்னு.
நீங்க ரெண்டு பேரும் நேக்கடா இருக்கீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. யார் சொன்னா? Who told you? ஆண்டவருக்கு தெரியும். ஆனா வேணுமணிக்கே ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் தெரியுமாங்க? ஆடம்க்கு தெரியுதா நீ தவறு செஞ்சுட்ட, யாரோட காது யாரோட செவி யாரோட வார்த்தைக்கு நீ கேட்டு எல்லாம் பண்ணி புருவனை கொண்டு வந்துட்ட உன் குடும்பத்துல. யாரோட கேள்வி யாரோட வார்த்தைக்கு யாரோட குரலுக்கு நீ செவி கொடுத்து உன் குடும்பத்துல புருவனை வந்துருச்சு. இதுதான் இந்த கேள்வி ஆண்டவர் கேட்டாரு. Who told you? Can you see? Now, the next time, the man said, இது பர்த்ரைட் இருமாங்க, பர்த்ரைட் எப்படி பிடுங்கப்படுது பாருங்க. வசனம் 12ல நான் முடிக்க போறேன். Then the man said, the woman whom you gave to be with me, she gave me of the tree and I ate. சரியாங்க, இது எப்படின்னா நம்ம ஒரு அழகான வார்த்தையில சொன்னோம்னா, சிம்பிளா சொன்னோம்னா, ஆமா நீங்க படுத்து கூட்டு இந்த பொம்பளை நல்லா தான் நான் இந்த மாதிரி சாப்பிட்டேன், இது ஏன் தவறு கிடையாது, இட்ஸ் நாட் மை ஃபால்ட். உங்களை யாரு இந்த மாதிரி எனக்கு இந்த உமனை நீங்க கம்பேரபிள் ஹெல்பர் எல்லாம் சொல்லி எனக்கு கொடுத்தீங்க, பட் அவ தான் அந்த பழத்தை கொடுத்தா, அவ கொடுத்தனா நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ ஏமா தவறு இல்லை, நீங்க தான், ஏன்னா நீங்க தான் கொடுத்தீங்க, நீங்க தான் இந்த பொண்ணை உருவாக்கினீங்க, நீங்க தான் இந்த ஈஃபை உருவாக்குனீங்க, இது உங்க மேல தவறு, ஏமா தவறு இல்லை, இட்ஸ் நாட் மை ஃபால்ட் அப்படின்னு என்னோட இது. அப்படி நீங்க நல்லா தீ பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆடம் அண்ட் ஈவை கிரியேட் பண்ணி பர்த்ரைட் கொடுத்து நீ டொமினியன், அதாவது இந்த இந்த ஏர்த்தோட டொமினியன் உனக்கு இருக்கு, இந்த பறக்கிற முறுக்கு நீ கூப்பிட்டோன்னே உன் கால் கிட்ட வந்து உழுவோம் நிற்கும். இந்த ஃபீல்ட்ல ஒரு 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 மாடை நீ கூப்பிட்டனா இல்லை ஒரு குதிரையை கூப்பிட்டனா அது ஓடியாந்து உன்கிட்ட நிற்கும். நீ என்ன சொல்றியோ, நீ என்ன கூப்பிடுறியோ, நீ என்ன நீங்க ரெண்டு பேரும் அறிக்கிடுறீங்களோ அது நடக்கும். இந்த 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 கிரவுண்ட் கிரியேட் பண்ணுறது அழகா வளருத, பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, நீ சொல்றியா அழகா இருக்கு சொல்றியா, அது வாழ்க்கை பூரா அழகா தான் இருக்கும் அப்படின்னு கிரியேட் பண்ணி அந்த நம்பிக்கையோட ஆண்டவர் கொடுத்த அந்த ஆடம்க்கு, கடைசி ஆடம் ஆண்டவர் பார்த்து இது நாள நீங்க கொடுத்த அந்த பொம்பளைனால தான் நான் சாப்பிட்டுட்டேன், இது உங்களோட தவறு உங்க மிஸ்டேக் அப்படின்னு சொல்லும் போது, இது என்னன்னா என்ன காலத்து கொண்டோம், தவறுன்னு ஒரு குடும்பத்துல நடந்துச்சுன்னா இது எப்படி நடந்துச்சு, யாரு குரல்ல கேட்டோம், யாரோட குரல்ல கேட்டு இந்த இந்த ஆர்கியூமெண்ட் வந்துச்சு, யாரு குரல்ல கேட்டு சந்தேகம் வந்துச்சு, யாரு குரல்ல கேட்டு மனஸ்தாபம் வந்துச்சு, யாரு குரல்ல கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ஒழுங்காலாம ஆகியமன் வந்துகிட்டு இருக்கு, யாரு குரல கேட்டா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு குடும்பத்துல, யாரு குரல் நம்ம கேக்குறோம், யாரு குரல நீ கேக்குற குடும்பத்துல, யாரு குரல நீ கேக்குற, ஆண்டவர் குரல கேக்குறியா இல்ல பிசாசு அனுப்பி விட்ட ஆளுங்களும் சரி அவன் தூதர் மூலமா அந்த குரல கேக்குறியா? ஒரு குடும்பம் நல்லா இருக்கா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா கம்பேரபிளாக ஆண்டோட பர்த்டே கொடுத்த பிறகு வாழ்றத வந்து இந்த குரலை வந்து யாரு குரல் நம்ம கேட்கிறோம், ஓகே, அந்த குரலை கேட்டுட்டு ஆண்டோட குரலை கேட்டோம்னா கம்பேரபிள் ஹெல்பர் ரெக்கனைஸ் ஒன் இன் ஃபிளாஷாக நம்ம வாழ்றோம். ஆனா பிசாசு குரலை கேட்டா அது என்ன நடக்கும்னா, நான் செய்யலை நீ தான், எல்லாம் ஓ காணும், நீ பத்தனால தான் இவன் இப்படி இருக்கான், நீ பத்தனால தான் இவன் இப்படி இருக்கான், சரியா, அவ நல்ல காரியம் நடந்துச்சுன்னா ஏன் பிள்ளை, கெட்ட நினைச்சுன்னா ஓம் பிள்ளை, புரியுதாங்க? இதுதாங்க நடந்துச்சு கார்டன் ஆஃப் இடன்ல. அப்ப நம்ம நம்ம என்ன பார்க்கறோம், எதுக்கு எடுத்தாலும் பூச்சுவை, இது நான் இல்ல நீ செஞ்ச, கொஞ்சம் சிந்திச்சு பாக்குறோமா, யாரு குரல் நம்ம கேட்கிறோம், ஹூஸ் வாய்ஸ் யூ ஆர் ஹியரிங், ரைட்னா? அப்ப நல்ல காரியம் நடக்கும் போது சந்தோஷமா கம்பீரமாக இருப்போம், கெட்டது நடக்கும் போது இது இவன் செஞ்சனால்தான் அப்படிச்சு, நீ செஞ்சனால்தான் இல்ல நீ தான், நீ தான் காணும் இல்ல நீ காணும், இதே நடந்துக்கணுச்சுன்னா அப்ப நம்மளோட பர்த்ரைட்னு ஒண்ணு என்ன தவங்க இருக்கும், இந்த பொந்த சூறா இருக்குல்ல அது ஃபைல வைக்கணும் சொல்லிட்டு இங்கதான் வச்சுட்டு அந்த பர்த்ரைட் பொந்த சூறா காண போச்சுன்னா என்ன நடக்கும் நம்மளுக்கு, நீங்க ஆபீஸ் மேலே ஏறணும் கீழே ஏறணும் அங்க போகணும் இங்க போகணும் உங்க பந்த மாதிரி எத்திக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பொந்த சுறாவை நீங்க கண்ணு அடிச்சிட்டீங்கன்னா, ஆமா இல்லையா, பொந்த சுற கண்ணு அடிச்சுட்டா என்ன ஆவுறது, பாஸ்போர்ட் கண்ணு அடிச்சாலும் அது கொஞ்சம் டைம் எடுத்து இது எழுத்து அப்படி கொடுப்பாங்க, பொந்த சுற கண்ணு அடிச்சுன்னா எவ்வளவு நேரம் என்ன நடக்கும், சோ இந்த பர்த்ரைட்டை தொலைச்சிட்டா குடும்பத்துல என்ன நடக்கும் நம்ம சிந்திச்சு பாக்கணும்ல. நான் ஏன் இன்னைக்கு இந்த தலைப்புல நிக்கிறேன்னா, அந்த அடுத்த வாரம் அந்த அத்தாரிட்டி பிரகாரம் நம்ம கிறிஸ்துவின் நாமத்துல எப்படி நம்ம அறிக்கை சொல்லும் போது இங்க யூனிசன் யூனிட்டி அண்ட் ஒபீடியன்ஸ் இருக்கும் போது நம்ம அறிக்கை போது காரியம் நடக்கும்.
ஓகே உனக்குள்ள ஒன்றே இங்க யூனிட்டி இல்லாம நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாம நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாம ரெண்டு பேரும் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு அவங்க அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு படுக்கும் போது இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருந்தா யாருக்கோல கேட்போம் நினைச்சு பாக்கணும்ல யாருக்கோல நம்ம கேட்போம் ஓகே சோ அதனால யார் குரலை நம்ம கேட்கணும் அனு கேட்டிருக்கால Who told you that you were naked? All right? So, adhanala, one more thing. Kadasiyaga, nandha vasna solli na mudikiren. And the Lord God said, okay, vasna 22, nandha solli mudichiren. Then the Lord God said, Behold, the man has become like one of us. Idhu innikku na explain panna maten, because idhu thaniya, idhu oru another subject. And now let he put out his hand and take also the tree of life and eat and live forever idu the mind and spirit and soul sambandhapattadu idu vera topic na later kattu kudupen therefore the lord god sent him out of the garden of eden to till the ground okay so at the east he drove out the man and placed cherubim okay idu andre enna solrana avaru anupitaru ana inda vasanathile enna potirukna andre enna solrana அவர் அனுப்பும் போது கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்து ஆடம் ஈவ் அனுப்பும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் அவரே சட்டை செய்து கொடுத்து அனுப்புனாருங்க வசனத்துல இருக்கு ஓகே இப்ப நான் அது வந்து நான் லேட்டா நான் காட்டுறேன் அடுத்த வாரம் அது காட்டிட்டு தென் நான் ஸ்டார்ட் பண்றேன் இது என்ன அர்த்தம் அப்படின்னு ஆண்டவர் இவங்க ரெண்டு பேரும் ஃபிக் ட்ரீயோட லீஸ்ல தான் அவங்க அவங்க அந்த ஷோ பண்ணி அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஆனா கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்த ஆண்டவர் ஆடம் ஈவ் அனுப்பும் போது அவரே அவரே அவர் கையால அவரே அந்த அனிமல் ரஃபல் இருந்து எடுத்து அவரு அவங்களுக்கு சட்டை செய்து கொடுத்து அனுப்புனாரங்க தெரியுதாங்க அப்ப என்ன ஆடம் சொன்னாரு நீங்க கொடுத்த பொம்பளைனால தான் அப்படி ஆகணும்னு சொன்ன ஆடம்க்கு ஆண்டோட பத்தியா நான் கிரியேட் பண்ண கம்பேரபிளாக இருக்கும் நீ சந்தோஷப்பட்டு அப்படி கத்தி சந்தோஷமா குது குதிச்சு ஓடுனீய ஈஃப நான் படிச்சிட்டேன்னு சொல்லி இப்ப கடைசியில ஏன் மேல நீ பழி போடுறிய அப்படின்னு ஆண்டோட ஒவ்வொரு ஒரு வார்த்தை கூட ஆடம் சொல்லாம ரெண்டு பேரும் அனுப்பும் போது இவங்களுக்கு நான் சட்டை ஓகே நான் சட்டை நானே தச்சு அவங்களுக்கு அந்த வெக்கப்படாம அவங்க ரெண்டு பேரும் இச்சாத பாக்குறதுக்கு அவரு செய்து கொடுத்தி கார்டன்ல இருந்து அனுப்பி விட்டுருக்காரு Can you see or not? Enna mari aandavarnu and the relationship paarungala avaroda relationship la indha maari neenga senjitinga solli avara aathra padama sari paravala neenga sonna poi tachikunga edhaachum or marathla poi olinjikunga or mara katta eduthu potukunga appadina sollama avare tachi kuduthirukkaru paarunga that means god has protected adam and eve even though they were ashamed they were afraid they heard the voice of the enemy but god still make sure that they don't walk out nirumulamaga and the garden utta avanga nadandu pokudadu ena en pillinga vekkapattu and the adathila avanga vekkathoda vaalakudadu solli avare tachi koduthe avanga rendu perku or satta mari tachi koduthe anupirukara aandavar theedanga still avanga birthright tholaikka koodadu solli aandavar and the skill la inda avar eduthirukka idhu adathoda explain pannuva enna artham aandavar tachi koduthadene I will explain that next week Amen. Okay. So now it's already 12 o'clock. Amen. Inniki in the topic podom birthright. Okay. Garden of Eden la vandu birthright. Inniki in the topic podom ungalku. All right. So next week I will continue with and the andore enga eppadi enna seidare and John 3:16. Okay. Mudikkuk mundi Jack John 3:16 padinga. John 3:16. Thanks. Yeah, nee tattuna. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஓகே ஆரம்பமும் ஜான் 3:16 முடியவும் ஜான் 3:16 The beginning is John 3:16 The ending is John 3:16 And every beginning of our life must start with John 3:16 and must end with John 3:16 amen adhu da nammoda birthright that has been given back to us ipa inda birthright thirupi nammalku andru kuduttaaru inda birthright eppadi namba payanpadutha porom meet you all next week all right in Jesus name amen